அக்டோபர் 11 வார்னர் ப்ரோ ஸ்டூடியோஸ் தெரியும் நமக்கு, நிறைய பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். அது நடக்கும்போது அந்த ரோட் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் வந்து எலான் மஸ்க் நடத்தியிருந்தார். என்னென்னா, அந்த ஈவெண்ட் பேரே வந்து வி ரோபோட் அப்படின்னு. இந்த ஈவெண்ட் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அவர் கடைசியாக இதே மாதிரி லாஸ்ட் ஈவெண்ட் என்ன பண்ணியிருந்தார்னா, இந்த சைபர் ட்ரக் அனௌன்ஸ் பண்ணும்போது இதே மாதிரி அந்த மக்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணியிருந்தார். அதே மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் இந்த வீடியோ வந்து அவங்களோட அஃபிஷியல் பேஜ் யூடியூப் டெஸ்ட்லாவில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்காங்க. ஒரு 2 ஹவருக்கு நடந்த ஷோ. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோஸ்ட் வந்து பேசிட்டு இருக்கார், இந்த மாதிரி ஹாய் என் பேர் இது, வி ஆர் பேக் அட் தி வி ரோபோட், வி ஆர் எக்ஸைட்டட் டு லான்ச் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, வி கால் தி ஹீரோ எலான் மஸ்க்ன்றாங்க. பார்த்தா தலைவன் வெளியில் ஒரு காரில் வந்துட்டு இருக்காரு. ஸோ நார்மலாக தெரியும் அவர் தான் வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பர்சன், அதனால் என்ன காரில் வர்றாரு அந்த மாதிரி பார்த்தா, அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காரில் வராரு. நம்ம டெஸ்லா கார்னு நினச்சோம், பார்த்தா அது டெஸ்லா கார் கூட இல்லை. பார்த்தா அவர் அப்படியே கெத்தா உட்காறாரு, டக்குன்னு அந்த டோர் திறக்குது, அவர் அப்படியே உள்ளே வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி அந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா அவர் நிறைய பேசினார். அந்த அவர் பார்த்தோன்னா ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி நான் வந்து டெஸ்லா வந்து லான்ச் பண்ணியிருந்தேன், அதுக்கு நிறைய சக்ஸஸ் வந்தது, கடைசியாக என்னோடய சைபர் ட்ரக் வந்தது, அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த மாதிரி வரிசையில் இப்போ நான் வந்தது கூட என்னோட புது இன்வென்ஷன் தான், வெளியே நிற்கிறது வந்து நம்மளோட புதிய சைபர் கேப் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இது வந்து அவர் முன்னாடியே சைபர் டாக்ஸின்னு 2019 லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அப்டேட்ஸ் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் அவர் பயங்கர பிஸியாக இருந்தாரா இல்லை அந்த ப்ராஜெக்ட் கிக் ஆகலையான்னு தெரில, அப்போ அதை விட்டுட்டாரு. இப்போ பார்த்தோன்னா அதை புதுசாக சைபர் கேப்னு லான்ச் பண்ணியிருக்காரு. இது எதுக்குன்னா வந்து அவர் ஒரு கேப் பர்பஸ்க்காக தான் விட போகிறேன்னு சொன்னார். ஏன்னா நார்மலாக அந்த US அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு கேபில் போகணுன்னா ஒரு மைலுக்கு $1 அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஏரியாவில் வேறு இப்போ பயங்கர டிராஃபிக், மக்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறீங்க, நிறைய பேர் பார்த்தா கார் ஓட்டும்போது தான் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து நான் என்னோட டெக்னாலஜியில் உங்களுக்கு ஈஸி பண்ணி தரப்போகிறேன், அதுக்காக தான் இந்த லான்ச் பார்த்தீங்கன்னா சைபர் கேப்னு. இந்த சைபர் கேபை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு மைலுக்கு வந்து உங்களுக்கு 20 சென்ட்ஸ் தான் செலவாகும். அப்படி எப்படி ஒரு டேக்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு 40 சென்ட்ஸ்லேயே முடிச்சிடலாம். நீங்கள் $1 செலவு பண்ணுற இடத்துல உங்களுக்கு 40 சென்ட்ஸில் நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு ஈஸி சர்வீஸ் பண்ணி தருவேன், அதுக்காக தான் இந்த லான்ச் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு. ஸோ அந்த காரை பற்றி பார்க்கும்போதே நமக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த காரோட டிசைன்ஸ் டோரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம கடைசியாக இப்படி மேலே தூக்குற கார் வந்து படையப்பாலை பார்த்துருப்போம், அந்த நீலாம்பரி வருவாங்க தீம் போட்டுன்னு இப்படி தூக்குற மாதிரி. அந்த காரோட டோரே பார்த்தோன்னா ஒரு பட்டர்ஃப்ளை விங்ஸ் மாதிரி தூக்கிடும். ஆனால் இந்த கேபில் பார்த்தோன்னா 4 பேர் போக முடியாது, வெறும் 2 பேர் தான் போவாங்க. இதில் என்ன முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்னா, இதில் ஸ்டேரிங்கே கிடையாது. அவங்களோட டெஸ்லா கார்ஸில் கூட பார்த்தோன்னா ஸ்டேரிங் இருக்கும், அது பாட்டுன்னு இப்படி ரொட்டேட் ஆகி இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், நம்ம பின்னாடி உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். இதில் பார்த்தோன்னா சுத்தமாக அந்த டிரைவருக்கு உண்டான ஒரு இது கூட கிடையாது, ஒரு ஸ்டேரிங் கிடையாது, ஒரு கிளச்சு கிடையாது, ஒரு கீர் கிடையாது. எப்படி இருக்கும்னா, நம்ம இப்போ காரோட பேக் சீட்ஸ் பார்ப்போம், 2 சீட்ஸ் பார்த்தோன்னா அப்படியே காலியாக இருக்கும், இந்த லெக் ஸ்பேஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கும், நம்ம இப்படி இந்த பக்கமாக ஏறி இந்த பக்கம் நடந்து போயிடலாம், அவ்வளோ நமக்கு கேப் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, அவங்களோட FDS சிஸ்டம் தான் ஆகும். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் இருக்கும், மேபி அதில் போய் நம்ம லொக்கேஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு இப்படி 2 பேர் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டே போகலாம், அது பாட்டுன்னு போகும். அவர் பார்த்தோன்னா அதில் ஒரு ரைடும் போய் காட்டுவார். அது அந்த காரோட லைட்ஸ் எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்த்த வரைக்கும் லைட்னா அப்படியே பானு இப்படி அடிக்கும், இது பார்த்தோன்னா நமக்கு கீழே பார்க்கும்போது ஒரு லைட் மாதிரி இருக்குது, அப்புறம் ஒரு வைப்ரன்ஸ் லைட் மாதிரி ஒரு நல்லா பக்காவாக இருக்குது. அதில் இவர் ஒரு ரவுண்டும் போய் காட்டுவார். அவர் பாட்டுன்னு இப்படி ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பார், உட்காந்துட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு வருவார். கார் பாட்டுன்னா அழகாக அந்த ஸ்டுடியோவே சுற்றி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஆடியன்ஸோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுவார். ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக இவர் பேசுகிறதுக்கெலாம் அவங்க கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்வார், எனக்கு வந்து உங்களோட காஸ்ட்டெல்லாம் கம்மி பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படின்னோடனே, அப்போ அவர் சொல்கிற அப்போ அவர் ஆடியன்ஸ் கேட்குறாங்க, அப்போ இந்த கார் எப்போ வரும் அப்படின்னோடனே, வரும் இப்போ வந்து ஒரு 20 ரெடி ஆகிருக்கு, இந்த 20 வந்து சும்மா உங்களுக்காக ட்ரையலுக்காக இருக்குது, இந்த ஈவெண்ட் முடிஞ்சவுடனே நீங்கள் ஒரு ரைடு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த 20 காரும் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாரு, இது வந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், 2026 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்துருமா அப்படின்னு யாரோ கேட்டவுடனே, வேணா நம்ம ஒரு 27 வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே அப்படின்ற மாதிரி நல்லா ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணார். நிறைய பேர் பார்த்தா ஃபேன்ஸ் மாதிரி ஐ லவ் யூ எலான் அப்படின்றாரு, இவர் திரும்பி ஐ லவ் யூ டூ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதோட காஸ்ட்டை பற்றிலாம் பேசும்போது அவர் சொன்னார், இதை வந்து நிறைய டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் நிறைய காரை வாங்கி விட்டு இப்போ அந்த ஆட்டு மந்தையில் எப்படி ஆடெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஓனர் வந்து ஓட்டிகிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி வந்து நீங்கள் என் காரை நிறைய வாங்கி வச்சுட்டு ஒரு டாக்ஸியாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சேவிங்ஸ் இருக்கும். அப்போ ஒரு கஸ்டமர் கேட்குறாரு, அப்போ இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னோடனே, ப்ராபப்ளி ஒரு $30,000 நான் கொடுத்துருவோன்னே ஒருத்தர் சொல்கிறார், அப்போ நான் இதை வாங்கிடுவேனே அப்படின்னாரு. ஆமாம், இது வாங்குறோம்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் நல்லா இன்ட்ராக்டிவாக பண்ணிட்டு இருப்பார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா இவர் அடுத்த மாடலை ரிலீஸ் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று வந்து நிற்குது, நம்ம இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒரு பாதியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நிற்குது. என்னென்னு கேட்டால், இது வந்து என்னோடய ரோபோ வேன், இதுதான் என்னோடய அடுத்த ப்ராஜெக்ட்டு அப்படின்றாங்க. டக்குன்னு அந்த ரோபோ வேன் திறக்குது, பார்த்தா உள்ளே அந்த ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க.
ஏ எத்தனை பேராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, இதில் வந்து ஒரு 20 பேர்கிட்ட போகலாம், இதுவும் வந்து ஒரு டாக்ஸி மாதிரி தான், 20 பேர்கிட்ட போகலாம், அப்படி இல்லைனா கூட நீங்கள் அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு லக்கேஜ் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இதுவும் என்னோட ஒரு ப்ராஜெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்றாரு. அது பார்க்க நமக்கு நம்ம வேனுன்னாலே நம்மளோட கான்செப்டில் என்ன இருக்கும், ஒரு 4 வீல் இருக்கும், வேன் வந்து ஹைட்டாக இருக்கும், ஆனால் இது பார்த்தா ஒரு கிரவுண்ட் லெவலே ரொம்ப கம்மியாக பார்க்க நமக்கு, இது ஒரு கார்னு இல்லை வண்டிலாம் சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது, அந்த லெவலில் இருக்குது. லைட்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார், எப்போவுமே நான் ஃப்யூச்சர்னு சொல்லுவேன், அப்போ ஃப்யூச்சரிஸ்டிக்காகவே இருக்கட்டும் தான் நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. சரி அவ்வளோதான் போல, என்னடா இது இன்னும் 2 ஹவர் இருக்கே, இவர் என்ன முடிச்சிட்டாரான்னு பார்த்தா டக்குன்னு சொல்கிறாரு, என்னோட அடுத்த ஒரு இன்வென்ஷனும் நான் இறக்குறேன், அதை வர சொல்லுங்கன்னு பார்த்தா ஒரு ஹியூமினாய்டு ரோபோட்ஸ் நடந்து வந்துட்டு இருக்கு, ஒரு 20 கிட்டே இருக்குது. அது பாட்டினா அழகாக அப்படி நடந்து வருது, நம்மளை மனுஷங்க மாதிரி நடந்து வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டினா அவர் சொல்கிறார், இதுதான் வந்து என்னோட அடுத்த ரோபோட்ஸு, ஹியூமினாய்டு ரோபோட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், இது வந்து நீங்கள் சொல்கிறதையும் செய்யும், நீங்கள் சொல்லாததையும் செய்யும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும், இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாகவோ இல்லை உங்கள் ஒரு ஃப்ரெண்டாகவோ நான் உங்களுக்கு தரப்போகிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்யும், இது வந்து உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வந்து போர் பண்ணி கொடுக்கும், உங்கள் கூட பேசும், உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு ஹோம்ஒர்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடி, அந்த ரோபோட்ஸ் எப்படி இருக்குன்னு. அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி இருக்கேன், நம்ம இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம், இந்த ஹவுஸ் கீப்பிங்லாம் இருப்பாங்க, நம்ம கடைக்கெலாம் போயிட்டு வந்து காரை நிறுத்தினா பின்னாடி டிக்கிலேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறது, நம்ம ஃபேமிலி அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், பின்னாடி அவங்க பார்த்தா தண்ணியெலாம் ஊற்றுவாங்க, அதே மாதிரி இந்த ரோபோட் மட்டும் அங்கே போய் தண்ணி ஊற்றிட்டுருக்கு, அப்புறம் எங்கள் அப்பாவும் போயினு ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அது கூட உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி நம்ம கூட நம்ம வீட்டில் ஒரு ஆளாக உட்காந்து அது வேலை செஞ்சிட்ருக்குது. இந்த ரோபோட் பற்றி அவங்க வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி இது வந்து ஹியூமனுக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னமோ சொன்னார், 80% நம்பலாம் இது வந்து ஹியூமன் பக்கம் திரும்பாது அப்படின்னோடனே அங்கேருந்து 20% எது கேட்குறீங்க, அதான் 18 பக்கம் நம்ம சேஃபாகவே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர் நல்லா செம்ம ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தார். இந்த ரோபோட்ஸும் வந்து இப்போ ஃபுல்லாலாம் ரெடி ஆகலை, அதுவும் வந்து இந்த ஈவெண்ட்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட்டும் பார்த்தோன்னா ஒரு 20,000 $30,000 தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் வீட்டில் எடுத்துக்கலாம், பட் இதுவும் வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகலை, ஒன்ஸ் நாங்கள் இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம், இது ஃபுல்லானதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொடக்ஷன் சேல் அதெல்லாம் போவோம். இப்போ இந்த ரோபோட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, உங்களுக்காக இந்த ஈவெண்ட்ஸில் உங்கள் கூட இருக்கும், உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றும், பாட்டு பாடும், பேசலாம், பட் அதை சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டவங்களாம் நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க, அது பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அந்த ரோபோட்ஸ் பார்த்தா அப்படி பொறுமையாக வருது, இவரோட ரோபோட்ஸ் எல்லாமே தெரியும், இவர் எது பண்ணாலுமே கொஞ்சம் ஸ்லீக்காக ஸ்லிங்காக தான் பண்ணுவார், ஏன்னா அதோட வெயிட் மாதிரியே நமக்கு தெரியாது. இதுவும் பார்த்தா நம்ம நார்மல் ஒரு ஜிம் பர்சன் மாதிரி ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எல்லோரும் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, நார்மலாக நம்ம ரோபோட்லாம் இப்படி செல்ஃபி எடுக்கலாமா கம்முன் இருக்கும், இது பார்த்தா ஹியூமன்ஸ் மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கு எல்லாருக்கிட்டையுமே, செல்ஃபினாலே இப்படி தான் நிற்கிது அது எல்லாருக்கிட்டையும். அதுக்கப்புறம் ஒருத்தங்க பார்த்தா ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம கூட நினச்சோம் சரி ரோபோட்ஸ்னால் வந்து நார்மலாக இப்படி இப்படி ஸ்லோவாக ஏதோ பண்ணுன்னு பார்த்தா அவங்க கூட 1, 2, 3 அப்படின்னு அவங்க தப்பாக வைக்கும் போல ஷட், அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 3 கேம் விளாட்றாங்க, 2 கேம்லேயும் அந்த ஹியூமன்ஸும் ரோபோவும் ஒன்றா வைக்குது, 3வது பார்த்தா இது பேப்பர் வைக்கிது அவங்க சிஸ்டர் வச்சுறாங்க, ஒன்றே அது சே அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சைடில் ஒரு ரோபோ வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்ருக்கு, எந்த ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு வேணும், என்ன மிக்ஸிங் வேணும் அதெல்லாம் கேட்டு கரெக்டாக ஊற்றி கொடுத்துட்ருக்கு. இது அப்புறம் ஒருத்தர் வந்து அது கூட பேசிகிட்ருக்காரு, இந்த மாதிரி நான் தான் ஜான் ஒன்று, ஹாய் ஜான் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது பார்த்தா அப்போ சொல்கிறார் ஒருத்தர் வந்து இவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அப்படின்னோடனே அந்த ரோபோட் எப்படி இருக்குன்னா, நார்மலாக நம்ம டிவிலாம் பார்த்துருப்போம் ரோபோட்னாலே ஹாய் மை நேம் இஸ் ரோபோட் அப்படி தான் பேசும், ஆனால் இந்த ரோபோட் பார்த்தா ஒரு மனுஷங்க மாதிரி ஹே ஜான் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி நல்ல கான்வர்சேஷன் பண்ணுது. அப்போ ஒருத்தர் சொல்லுவார் இவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அப்படின்னோடனே ஹே வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னோடனே சாம், சாம் இட்ஸ் யுவர் பர்த்டேன்னு எஸ்னு, ஐம் நாட் கோயிங் டு சே ஹாப்பி பர்த்டே ஐம் கோனா சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூன் பாடிட்டுருக்கு, அப்படியே மொத்த கும்பலும் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டே வந்து பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கே, இந்த ரோபோட்ஸ் எல்லாமே பயங்கர என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இந்த வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் ட்விட்டரில் பார்த்தா இந்த ரோபோட் கூட ஒருத்தங்க கான்வர்சேஷன் வச்சிருக்கிறது, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய அப்லோட்ஸ் பண்ணுறாங்க. அது அப்புறம் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், என்னென்னா அந்த ஈவெண்ட்டில் அட்டன் பண்ண ஒரு யூடியூபர் வ்ளாகர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரோபோ பார்க்க வந்து ஒரிஜினலாக இல்லை, அது பேசுறது வந்து ஒரிஜினலாக இல்லை. அந்த வ்ளாகர் என்ன சொன்னாங்கன்னா இது கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன் பட் எனக்கு வந்து அது ஒரிஜினாலிட்டி மாதிரி தெரியல, மேபி யாராவது பின்னாடி இருந்து ஸ்பீக்கரில் பேசினாங்களான்னு தெரியல, ஏன்னா அது வந்து அவ்வளோ ஜாலியாக பேசுது, நம்ம எப்படி ஒரு மனுஷன் ஒரு எமோஷன்ஸோட பேசுது
பேசுவோம் அந்த மாதிரி பேசுது. மேபி இது வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு பின்னாடி இருந்து யாரோ ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்னும் அவங்க ப்ரொடக்ஷன் முடிக்கல, அவங்க ப்ரொடக்ஷன் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேணால் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எப்படி சொல்கிறது, எலான் மாஸ்க் வந்து பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்காக போயிட்டுருக்காரு. அதுவும் ஒரு ஒரு ஃபீல்டுலேயும், இப்போ டெஸ்ட்லா கார்ஸில், அடுத்தடுத்து இது வந்துட்டுருக்கு ஸ்பேஸ் எக்ஸில். இன்றைக்கி ஸ்பேஸ் எக்ஸ் இல்லாமல் எர்த்தை விட்டு வெளியே ஆளுங்களே அனுப்ப முடியாத அளவுக்கு வந்துச்சு. ஆல்ரெடி இந்த போயிங் மூலிமா வந்து சுனிதா வில்லியம்ஸ் போய்ட்டு அங்கே போய் மாட்டிக்கினாங்க, அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் தான் போயிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதுவாக இருக்குது ஸ்பேஸ் எக்ஸு. அதுக்கப்புறம் ட்விட்டர் வாங்கி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரி எலான் மாஸ்க்கே வந்து பயங்கர வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. எப்படி தான் எங்கேருந்து தான் இவர் ஐடியாலாம் எடுக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, எப்படா இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும். ஏன்னா இது கண்டிப்பாக இந்தியன் ரோட்ஸில் வர்றது ரொம்ப கஷ்டம். எப்படியும் யூஎஸ் அமெரிக்கா அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். அவர் கூட சொல்லியிருக்காரு இது வந்து இப்போ 2 இயர்ஸ்க்குள்ளே எங்கேயும் வரப்போகிறதில்ல, 2026 தான் அவங்க ஏம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோட ப்ரொடக்ஷன்ஸே இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் வந்து ப்ரீ புக் கொடுப்பாங்க, அது புக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதை லான்ச் பண்ணுவாங்க. இது பெரிய ப்ராசஸாக இருக்கும். இப்போ டெஸ்லா கம்பெனி வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட டெஸ்லா கார்லே எஃப்எஸ்டி கொண்டு வர பார்க்குறாங்க, ஃபுல்லி செல்ஃப் டிரைவிங். ஏன்னா அது வந்து இப்போ இந்த சைபர் கேப் மாதிரி அதுவே ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ஓட்டுற மாதிரி தான், அதில் தான் அவங்க இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2026 வந்து ஹியூமினாய்டு ரோபோட்ஸ்லாம் வந்து வீட்டில் ஒரு ஆளாக சுத்த போகுது. இந்த மாதிரி யூஎஸ் ஃபுல்லாக பார்த்தா இந்த சைபர் கேபு, ரோபோ வேன் இதெல்லாம் தான் சுத்த போகுது. ஃபுல்லாக ரோபோட்ஸாக இருக்க போது